நடிகர் அஜித் குமார் அவர்கள் ஹெச் வினோத் இயக்கத்துல துணிவு அப்படின்ற ஒரு படம் வந்து முடிச்சு கொடுத்துட்டாரு. சோ இந்த ஒரு படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்றதுனால இந்த படத்துடைய வேலைகள் வந்து ரொம்பவே வேகமா நடந்துட்டு இருக்கா. சோ இப்ப இந்த படத்துல இருந்து ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துடைய டபிங் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ் மஞ்சு வாரியர் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த படத்துக்கான டபிங் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களோட சேர்த்து ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான டபிங் வேலையும் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் முடிஞ்சதுக்கு அப்புறமா கடைசியில் அஜித் அவர்கள் வந்து டபிங் முடிப்பாரு அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா பாத்தீங்கன்னா துணிவு படத்துல இருந்து ஒரு விஷயம் வந்து எல்லாரும் பேசப்பட்டு இருந்தது, சோசியல் மீடியா வந்து பத்தி எரிஞ்சிட்டு இருந்தது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஜித் குமார் அவர்கள் துணிவுடைய ஈவெண்ட்ல கலந்துப்பாரு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நியூஸ் வந்து வந்திருந்தது. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா காட்டு தீயா பரவி இருந்தது. கண்டிப்பா அவங்க கேட்டிருந்தாங்க, அப்ரோச் பண்ணியிருந்தாங்க, ஆனா அஜித் அவர்கள் என்ன ரிப்ளை கொடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல படத்துக்கு அதுவே விளம்பரம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, அவரும் வந்து ஈவெண்ட்ல கலந்துக்க போறது கிடையாது. ஸோ அதனால ஈவெண்ட் நடக்க போறது கிடையாது அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த நியூஸ் கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா அஜித் குமாரோட ரசிகர்கள் எல்லாருமே கொஞ்சம் சோகமாயிட்டாங்க. என்னடா அஜித் அவர் எப்படியாச்சும் இந்த வாட்டி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சோம், அதுக்குள்ள இப்படியா அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களை, நீங்க இந்த ஒரு நியூஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதும், அட் சேம் டைம் துணிவு படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதும் கீழே கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் படம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.